வணக்கம் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஹரப்பன் ஆரியண்டஸ் வெலேஜ் சிவிலைசேஷன் பார்க்கலாம் இது எந்த டைம் உள்ளது அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் டைம் உள்ளது அதனால் இது வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்டீன் ஹண்ட்ரட் பிசி அந்த டைம் உள்ளது ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் வந்து ஹரப்பா சைட் அது நைன்டீன் டுவெண்ட்டி டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ரை பகதூர் தயா ராம் சாக்னி இவர் தான் டிஸ்கவர் பண்ணியிருப்பார் அப்புறமா மகஞ்சதாரோ இது நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இது வந்து ரகல் தாஸ் பேனர்ஜி இவர் தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க குரோனாலஜின்னு பார்க்கும்போது ஏழி மெ மெச்சூர் ரிலேட் அப்படின்ட்டு மூணு இதாட்டு பிரிப்போம் ஏழி ஹரப்பன் ஃபேஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசி வரைக்கும் உள்ளது மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்லருந்து நைன்டீன் ஹண்ட்ரட் பிசி லேட் அரப்பன் ஃபேஸு நைன்டீன் ஹண்ட்ரட் பிசிலருந்து ஃபார்ட்டீன் ஹண்ட்ரட் பிசி வரைக்கும் உள்ளது இனி எட்டிமாலஜின்னு பார்க்கும்போது இந்த நேம் எப்படி ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படி நேம் வச்சாங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு சைட்டு தானே எஸ்க எக்ஸ்கவிட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டியில் அதனால் இதுக்கு வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு பெற வச்சுருக்காங்க அப்புறமா என்னொரு நேம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்ட்ரஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னா மெர்கார்க் சவுத் இந்தியாவை தான் இதோட ஒரிஜின் அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறமா ஜோக்ராஃபிக்கல் எக்ஸ்டென் பார்க்கும்போது மோஸ்ட் வந்து சரஸ்வதி ரிவரில் தான் அந்த சிவிலைசேஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இண்ட்ரஸ் கங்கா இதோட ட்ரிபுட்ரிலையுமே ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்ட்டு எண்டே வெஸ்ட் எண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பலோஜிஸ்தானி தான் வெஸ்ட் எண்டில் இருக்குது அந்த நேம் என்ன அப்படி அந்த பிளேஸோட நேம் என்னென்னா சுத்கா த ஜெண்டர் இதுதான் அந்த பிளேஸோட நேம் அப்புறம் ஈஸ்ட் எண்டில் வந்து ஆலம்கிர்பூர் இது வந்து யூபியில் இருக்கக்கூடிய பிளேஸ் சவுத் எண்டில் பார்க்கும்போது தைமாபாத் இது வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடியது நார்த் இந்தியாவிலுன்னு பார்க்கும்போது மண்டா அப்படின்னு ஒரு பிளேஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது இதுதான் இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்துருக்கோம் அப்புறமா ஹரப்பநாரி இன்டஸ்டலி சிவஸ்டேஷனோட டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் டவுன் வந்து ரெண்டாட்டு பெரியது ஒன்று வந்து சிற்றாடல் இல் இன்னொன்று வந்து லோவர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் சிற்றாடல்னால் நான் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்புறமா செகண்ட் வந்து லோவர் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து என்சிஆர்டி சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது பார்க்கும்போது பார்க்கலாம் அப்புறம் இதோட மெட்டீரியல்ஸ்னு பார்க்கும்போது எதெல்லாம் வச்சு டவுன் பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா சன் ட்ரைடு பிரிக்ஸு சன்னில் வந்து காய வச்ச ப்ரிக்ஸு அப்புறமா பேக்டு பிரிக்ஸை வச்சும் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பில்டிங்ஸ்னு பார்க்கும்போது ப்ரைவேட் ஹவுசஸ் இருந்திருக்கு போத்த சிங்கிள் ரூம் ஹவுசஸும் இருந்திருக்கு மல்டி ரூம் ஹவுஸஸும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து வாட்டர் ரிசர்வாயர் வந்து காமனாக இருக்குது அதாவது வெல்ஸ் கிணறு வந்து காமனாக இருந்திருக்கு எல்லா ஹோமுக்குமே வந்து உள்ள டேப் வாட்டர் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பாத்திங் ஏரியாஸ் ட்ரெயின்ஸ் இதெல்லாமே வந்து பேக்கடு ஸ்டோன் ஸ்டோன்னாலேயும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டூ ஸ்டோரி ஹவுஸஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரூம்ஸ் எல்லாமே வந்து பிரிக்ஸ்னாலையும் ஃபயர் டெரகோட்டா அப்படி அந்த கேக்ஸ்னாலையும் தான் தரையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பில்டி பில்டிங்னு பார்க்கும்போது லார்ஜ் ஹவுஸு ஸ்மால் யூனிட்டை சரண் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லார்ஜ் பப்ளிக் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது கிரானரிஸ் இருந்திருக்கு சிட்டாடல் இருந்திருக்கு அப்புறமா ரோட்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ரோடு இருந்திருக்கு க்ரிட்டாக ரெக்டாங்குலர் ப்ரா பேட்டர்னில் வந்துருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைனேஜ்னு பார்க்கும்போது அண்டர் கிரவுண்டு இல்லைன்னா கவர்ட் ட்ரைனேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைனேஜ் எல்லாமே வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வீட்டோட பின் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறது மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்புறமா அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது ரிவர் பேங்க் ப சைடில் தான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சில டைம் இந்த இண்டஸ் ரிவர்னாலேயும் அந்த ரீஜன் வந்து தண்ணியில் மூழ்கிருக்கு ஃப்ளட்டும் வந்து ஆனுவலாக நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டூ டைப்ஸ் ஆஃப் வீட்ஸ் அண்ட் பார்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நவம்பரில் வந்து விதைக்கிறாங்க ஏப்ரலில் அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காட்டனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண பீப்புள் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவங்களை வந்து க்ரீக்ஸ் என்ன நேம் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா சிந்தோன் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்புறமா எள் கடுகு கூட இவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க கேனல் இரிகேஷன் வந்து இல்லை இது இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது கேனல் இரிகேஷன் இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட்டு டொமஸ்டிகேஷன் ஹம்டு புல்ஸ் வந்து ப்ரிடாமினாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பஃபலோ ஷீப் ஆசஸ் கோட்ஸ் பிக்ஸ் இதெல்லாம் கூட மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டாக்ஸு கேட்ஸ் இதெல்லாம் கூட பெட்டாட்டு வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆசஸ்ஸையும் கேமல் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க எலஃபண்ட் ரைனஸ் ரஸ் பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது அதை பற்றின கிளியரான எது பிக்சர் எதுவுமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிளியரான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறமா ப்ரீஸ்ட் டாமினேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்கிறாங்க ஒருவேளை மெர்சன்ட் வந்து ரூல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க அப்புறமா இன்ஹெரிட்டன்ஸ் எதுவுமே இல்லை அதாவது ஒரு கிங்கோட அடுத்த தலைமுறை தலைமுறையா ரூல் பண்றது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க அப்புறமா ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா டெரகோட்டா ஃபிகர்ஸ் இது வந்து ஃபயர் அண்ட் எர்தன் டேவர் அப்படின்ட்டு சொல்றாங்க ஃபயர்னால பேக் பண்ணது தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பண்ண ஃபிகர் அதுக்கப்புறமா இதை வந்து ஒர்ஷிப் அப்ஜெக்ட் ஆகட்டும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேர்ட்ஸு டாக்ஸு ஷீப் கேட்டில் மங்கீஸ் இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா விமன் ஃபிகர்ஸு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நம்பர்ஸ் வந்து விமன் ஃபிகர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மென் ஃபிகரை விடைக்கும் விமென் தான் ஜாஸ்தியாக இருக்குது விமன் ஃபிகர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா யோகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இம்பார்ட்டண்ட் ஆனது அப்புறம் ஏன்னா வேரியஸ் யோஜிக் போ போஸ்டர்லாம் இருக்குது அதனால யோகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா ஸ்ட்ரிங்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டாய்ஸ் கேம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கியூபிக்கல் டைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பெயிண்டிங்ஸ்னு பார்க்கும்போது பாட்ரியில் மட்டும்தான் பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இது வரைக்குமே வால் பெயிண்டிங் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரேடுன்னு பார்க்கும்போது சாலிட் வீல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க பல்லக்காட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மரத்தினால ஒரு படகு மாதிரி பண்ணி வாட்டர் கிராஃப்டெலாம் சேல் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா கூட்ஸ்னு பார்க்கும்போது காப்பர் ஓர் ஸ்டோன்ஸ் செமி ப்ரீசியஸ் செல்ஸ் இதெல்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா மெட்டாலிக்கில் பாட்ஸ் இருக்குது மெட்டல் பாட்ஸு பேன்ஸு வெப்பன்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு பியர்ட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு அம்புலட்ஸ் இருந்திருக்கு தாயத்து கட்டியிருக்காங்க அப்புறமா கோல்டு அண்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸும் இருந்திருக்கு இந்த அமுலட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இது இம்பார்ட்டன் ஆனது அப்புறமா பார்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்கு மெட்டாலிக் மணி வந்து இவங்க யூஸ் பண்ணலை க காயின் இல்லை காசு இல்லை இதனால் பார்டர் சிஸ்டம் தான் நடந்திருக்கு அப்புறமா ட்ரேட் நெட்ஒர்க் நிறைய கண்ட்ரிஸ் கூட ட்ரேடு லிங்க் இருந்திருக்கு ஆப்கானிஸ்தான் அப்புறமா பெர்ஷியாவோட கோஸ்டல் ரீஜன் இதை இப்போ வந்து ஈரான்னு சொல்லுவோம் அப்புறமா நிறைய ரீஜன் இன்டர்மீடியட் ட்ரேடிங் போர்ட் போர்ட்டாட்டு முன் அப்புறமா மக்கான் இந்த இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் ட்ரேடிங் போர்ட்டாட்டு இருந்திருக்கு நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா கூட லிங்க் இருந்திருக்கு மெசபடோமியா கூட லிங்க் இருந்திருக்கு அப்புறமா க்ரீக்கு ஈஜிப்து இவங்க கூட கூட ட்ரேடில் வந்து லிங்க் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஸ்கில்டு ஆக்குபேஷனாக என்ன இருந்திருக்குன்னு பார்க்கும்போது ஆக்குபேஷனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க சீல் மேக் பண்ணியிருக்காங்க ஷெல் ஒர்க்கிங் அப்புறம் போட் மேக்கிங் மெசன்ரி ஆர்னமெண்ட் மேக்கிங் போல்ட்ரி டெரகுட்டா மேனுஃபேக்சர் ஸ்பின்னிங் வீவிங் இதெல்லாம் இவங்களோட ஆக்குபேஷனாக இருந்திருக்கு போட்ரின்னு பார்க்கும்போது வீலில் பண்ண வீல் மேடு போட்ரி தான் டாமினண்ட்டாக இருந்திருக்கு ஆனாலுமே ஹேண்ட் பண்ணதும் ப்ராக்டிஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரீஸு சர்க்கிள்ஸோட டிசைன்லாம் வந்து காமனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஆர்னமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது லாங் பேரல் ஷேப்பான கொரிய கார்னிலியன் பியட்ஸ் கார்னிலியன் பியட்ஸ் தான் ஆர்னமெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு வந்து அவ்வளோ பிரைட்டாக இல்லை கோல்டு இருந்திருக்கு ஆனால் பிரைட்டாக இல்லை ஹை சில்வர் கண்டென்ட் இருக்குது அதனால் அவ்வளோ பிரைட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு அண்டு சில்வர் ஜுவல்லரி இருந்திருக்கு ஸ்டேட்டைட் பிரேஸ்லெட்டு அம்லெட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சோர்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது காப்பர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா கே த்ரீ மைன்ஸு ராஜஸ்தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அப்புறமா செர்ட் பிளேட்ஸ் எங்கேருந்து அப்படின்னா ரோஹ்ரி ஹில்ஸ் ஆஃப் சிந்தில் இருந்து கார்னிலியன் பியர்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா குஜராத் சிந்து ரீஜனில் அப்புறம் லெட்டு வந்து சவுத் இந்தியாவிலேருந்து கிடைக்குது லாப்பிஸ்ல சுலி இது வந்து காஷ்மீர் அண்ட் ஆப்கானிஸ்தான் ரீஜனில் இருந்து கிடைக்குது அண்டு சேடு சென்ட்ரல் ஏஷியா ஈரான்லேருந்து கிடைக்குது அப்புறம் அமித் இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இருந்து கிடைக்குது அப்புறமா அகேட்டு சார்ல்சி டோனி இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சௌரஸ்ட்ரால்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்ன டூல்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன இன்வென்ஷன் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டென்டல் ட்ரில் கண்டுபிடிச்சிருக்காங்க போர்ட் ட்ரில் பட்டன் ஃபர்னர்ஸ் லெவி ரூலர் ஸ்டெப் வல் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டூல்ஸ்னு பார்க்கும்போது காப்பர் வந்து த்ரீ காப்பர் மைன்ஸ் இருந்து மைன் பண்ணியிருக்காங்க அப்புறமா காப்பர் அண்டு ப்ரான்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் ஆக்சஸ் சிஸ்ஸல்ஸ் ஹெட்டு இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஷ் புக்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க நைஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா அயன் யூஸ் பண்ணதுக்கான எந்த எவிடென்ஸும் இல்லை இது இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா வேதிக் ரீச் வேதிக் பீரியடில் இருந்து தான் அயன் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்னால் இது நோட் பண்ணணும் அப்புறமா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் காப்பர் டூல்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெஷர்மெண்ட் சிஸ்டம்னு பார்க்கும்போது கியூபிக்கல் அண்டு ஸ்பெரிக்கல் யூனிட் வந்து காமனாக இருந்திருக்கு இது எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செர்ட் ஜாஸ்பர் அகேட் இந்த ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க டெசிமல் சிஸ்டம் தான் ப்ராக்டிஸில் இருந்திருக்கு அப்புறம் சிக்ஸ்டீன் தான் வந்து மல்டிபிள் ஆஃப் சிக்ஸ்டீன் இதை வச்சு தான் வந்து மெஷர்மெண்ட்டை வெயிட்டை மெஷர் பண்ணுறாங்க சிக்ஸ்டீன் சந்தக் அப்படின்னா ஒரு சேர் அன் சேர் அப்படின்னு மீனிங் இதெல்லாம் மெஷர்மெண்ட்டு தான் சிக்ஸ்டீன் அண்ணாஸ்னால் ஒரு ருப்பீஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அப்புறமா ஐவரி ஸ்கேலில் கூட ஸ்மாலஸ்ட்டு டிவிஷன் வந்து மார்க் பண்ணியிருக்காங்களாம் இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா லோத்தல் ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்மாலஸ்ட்டு டிவிஷனோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ ஃபோர் எம்எம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரான்ஸ் சேஜில் கண்டுபிடிச்ச ஸ்மாலஸ்ட்டான டிவிஷன் ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் இது தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறமா இன்றைசேஷனோட ரிலேஜென்னு பார்க்கும்போது பசுபதியை ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ்டு மேல் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க யோஜிக் போஸ்டரில் இவர் இருந்திருக்காரு இவரை சுற்றி என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா ரெய்னோ அண்டு பஃபலோ ரைட் சைடு இருந்திருக்கு லெஃபண்ட் அண்ட் டைகர் லெஃப்ட் சைடு இருந்திருக்கு அப்புறமா த்ரோனுக்கு கீழே த்ரோன்க பக்கத்தில் டூ டீ அதாவது மான் வந்து ரெண்டு மான் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஒரு ஷேப் ஆஃப் ட்ரீஸ்னு பார்க்கும்போது அரச மரத்தை வந்து மோஸ்ட்டு சாக்கர்ட் அது நல்ல புனிதமானது அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்புறமா லார்ஜ் நம்பர் ஆஃப் சீல்ஸில் கூட அரச மரத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனிமல்ஸ் ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க புல்ஸ் பஃபலோட் டைகர் இதெல்லாம் கூட ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஹம்டு புல்ல கூட ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா மெத்திக்கல் அனிமல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து புல்ஸில் இருந்திருக்கு புல்ஸ் வச்சு ஹியூமன் ஃபிகர் ஹூஃப் டெய்ல் இதெல்லாம் வச்சு கூட ஹியூமன் ஃபிகர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ ஹெட்ரட் சிமராஸ் இது எப்படின்னா சிமராஸ்ன்னா என்னென்னா ஒரு கோர உருவம் அப்படின்னு சொல்லுவோம் லைனுக்கோட ஹெட்டு கோட்டோட பாடி சர்பண்டோட டெய்ல் இந்த மாதிரி மிக்சடாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான உருவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதான் மித்திக்கல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அப்புறமா ஹியூமன் ஃபேஸ்ட்டு கோட் இருந்திருக்கு செமி ஹியூமன் ஹியூமன் செமி போவின் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வர்ஷிப்புக்காக எந்த ஒரு பிளேஸ் ஸ்பெஷலான பிளேஸ்லாம் முக்கியமாக டெம்பிள் இல்லை இது நோட் பண்ண வேண்டியது அப்புறமா ஃபல்லர்ஸ் இவ இது என்னென்னா லிங்காவா ஃபல்லர்ஸ் சொல்கிறாங்க உல்வா இது வந்து யோனி இந்த ரெண்டெனத்தோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மேஜிக் சார்ஸு சாக்ரிஃபைசஸ் இதிலலாம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அமுலட்ஸ் யூஸ் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு மேஜிக் இருந்து நம்பிக்கை இருந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீல்ஸில் கூட மென் அனிமல்ஸோட சாக்ரிஃபை சாக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அந்த பலி கொடுக்குறது கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபயர் அல்டர்ஸ் அதாவது பலி பீடம் அதை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த எந்த இடத்துல அப்படின்னா பானாவாலி லோத்தல் காளிபங்கன் இந்த இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பரியல்ஸ்னு பார்க்கும்போது சர்க்குலர் அண்ட் ரெக்டாங்குலர் பரியன் இருக்குது க்ரீம் கிரிமேஷன் கூட நடந்திருக்கு அதாவது எரிக்கிறது கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மெகாலித்திக் பாரியல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சர்க்கோத்தடா தோலாவீரா அந்த ரீசன்லலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்ஸு கூட ஆர்னமெண்ட்ஸ் வச்சு ஃபுட் கிரெயின்ஸு கூட வச்சு பரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா லைஃப் வந்து டெத்துக்கு அப்புறமா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்திருக்கு அதுக்கப்புறமா பரியல் பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து கிரிமேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பரி பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் அதர் ஆர்டிகில்ஸ் அவங்க டெய்லி என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு பரியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அந்த ஆஷஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு க்ளே ஹேர்ன்ஸில் வச்சு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மதர் கார்டஸ் ஒரு ஷிப் பண்ணியிருக்காங்க டெரகோட்டா ஃபிகர்ஸ் ஃபிகர் நோட் ஃபிகர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து சக்தி இல்லைன்னா மகர் மதர் காடஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹரப்பன் சீல்ஸில் கூட மதர் காட்ஸ் காடஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஊம்பில் இருந்து பிளான்ட் வளர்கிறது மாதிரி அப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமா இவங்களுக்கு வந்து நிறைய தூபம்லாம் காட்டியிருக்காங்க மக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ் வேலி சிலேஷனோட ஸ்கிரிப்ட் என்னெல்லான்னு பார்க்கலாம் எதில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா சீல்ஸ்லாம் இன்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஒன் ஹாண்ட் புல் டைகர் ரெனோசஸ் இதெல்லாம் கூட இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சீல்ஸில் கேமல் வந்து இது வரைக்குமே எந்த சீல்ஸ்லையுமே கண்டுபிடிக்கலை இது வந்து நோட் பண்ணணும் அப்புறமா போன்ஸில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஐவரி காப்பர் டேப்லெட் பாட்ரு இதெல்லாம் கூட இன்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கல தான் நாட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா லாங் இன்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே எழுதப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க பிக்டோகிராஃபிக் பிக்சர் மாதிரி தான் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் கூட இதுக்கு கனெக்ஷன் கிடையாது அல்ஃபபெட்டிக்கலாக ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிள் ஆஃப் ஃபிஷஸ் வந்து ப்ரிடாமினாக அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த ஸ்கிரிப்டிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டிங் ஸ்டைலில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட்ரோ ஃபிடோன் இது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதுகிறாங்க அடுத்த பார்க்கும்போது அல்டர்னேட்டிவ் லைன்ஸில் லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி எழுதிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இண்டஸ்வெலி சிவிலைசேஷனோட டிக்ளைனையா ஆச்சுன்னு பார்க்கும்போது நேச்சுரல் காசஸ்னால டிக்ளைன் ஆச்சு ஏன்னா சலை சாயிலோட ஃபர்டிலிட்டியே டிக்ரீஸ் ஆகிட்டு அப்புறமா ரிவர் சேனலோட ஷிஃப்டிங்னாலேயும் இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிவர்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டு ஃப்ளட் வந்துட்டு ட்ராட் வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கலாம் இல்லைனா இண்டோ ஆரிய இண்டோ ஆரியன் மைக்ரேஷன்னாலையும் நம்ம வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணனாலையும் நம்ம வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் இண்டஸ்வெலிசிலைசேஷன் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா ட்ரேடு ஈஜிப்து மெசபடோமியா கூட ட்ரேடு டிக்ளைன் ஆனதுனாலையும் இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேஜர் ஹைப்போத்திசிஸ் என்னென்னா ஜான் மார்சல் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனால தான் இண்டஸ்வெலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்டிமர் வீரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை ஆரியனோட இன்வேஷனால தான் இது நடந்திருக்கும் டிக்ளைனேஷன் டிக்ளைன் ஆகிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இதோட இந்த முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் வேதி கேஜ் பார்க்கலாம் நன்றி